Hello friends, welcome to Shami Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஹெல்தியான முருங்கைக்கீரை பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம அடிக்கடி சமைச்சு சாப்பிட்றது இல்லை. பொதுவாக நம்ம கீரையை உருவி சமையல் பண்றதுக்கு முடியாமலேயே நம்ம கீரை செய்யறத அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம கீரையை பொடி செஞ்சு வச்சுட்டோம்னா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை உருவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இலையிலலாம் கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதை வந்து ஒரு காட்டன் டவல் மேலே நல்லா அந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போ இது மேலே ஒரு டவல் வச்சு ஈரம் எல்லாத்தையும் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். காட்டன் டவல் எடுத்துட்டிங்கன்னா ஈரம் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிரும். இப்போ ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த இலை எல்லாத்தையும் நம்ம டவர்லேருந்து நியூஸ் பேப்பரில் மாற்றிக்கலாம். நியூஸ் பேப்பர் மேலே நல்லா வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வரையில் நல்லா காய வச்சுக்கலாம். நிழல்லையே வச்சிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிடும், இதை வந்து வெயிலில் வைக்கக்கூடாது. இப்போ முருங்கையில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி காயறதுக்கு எனக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் ஆச்சு. இதுவே வெயில் காலமாக இருந்தால் ரெண்டு மூணு நாளில் காஞ்சிரும். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம். இப்போ இதிலேருந்து நான் ஒரு கப் எடுத்து ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ட்ரையாக நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி காஞ்சி போயிருக்கனால சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ரொம்ப கவனமாக வறுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா வந்து இந்த மாதிரி பவுட்ரு ஆகணும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக கால் கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும். இதை வந்து ட்ரையாகவே நல்லா வறுத்துக்கணும். கருகிராமல் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக உளுந்தம்பருப்பு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பருப்பு நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பருப்போடைய பச்சை வாசனை இருக்காது, பொடி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதோட ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்ததுக்கப்புறம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட வாசனை நம்மளுக்கு கிடைக்கும். இந்தளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் மிக்சியில் வச்சு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம இட்லி பொடியாகவும் தொட்டு சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் இந்த பொடியை ரெண்டு ஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி இதோட பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக டெய்லி வைக்கிற சாம்பாரில் இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம டெய்லியுமே முருங்கைக்கீரை யூஸ் பண்ண மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம முருங்கைக்கீரையாக கொடுத்தோன்னா குழந்தைங்க கூட அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நாம் சாம்பார்லேயோ பொரியல்லையோ இந்த பொடியை கலந்து கொடுத்தோன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது, சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பருப்பு பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.